ஜாதகம் ஜோதிடம் பத்தி நிறைய புதுமையான விஷயங்கள் அதாவது பரிகாரத்துல வித்தியாசமான பரிகாரங்கள் நமக்கு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பண்டிட் விஜய் சார் அவங்க இன்னைக்கு அவர் நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காரு அவர்கிட்ட பரிகாரங்கள் பத்தியும் அன்றாட வாழ்க்கையில நம்ம நிறைய விஷயங்கள் சந்திக்கிறோம் அந்த விஷயங்களுக்கெல்லாம் பரிகாரம் மூலியமா தீர்வு காண்பது எப்படி அப்படின்னு இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேச போறோம் வணக்கம் சார் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் சார் என்னுடைய முதல் கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வகுப்பு எடுக்கிறது ஜோதிடத்துக்கு வகுப்பு எடுக்கிறது இப்போ எல்லா இடத்துலயும் ரொம்ப சாதாரண விஷயம் ஆயிடுச்சு நீங்க வகுப்பு எடுக்கிறீங்களா சார் வகுப்பு இது வரைக்கும் எடுத்தது இல்ல ஒரே ஒரு வகுப்பு பரிகாரம்னு ஒரு வகுப்பு எடுத்தேன் அது பாதியிலேயே நான் நிறுத்திட்டேன் அதாவது அந்த அந்த போர்ஸ் முழிச்சு முடிச்சுட்டேன் உயர்நிலைங்கிறத ஒரு பாதியிலேயே நிறுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோச்சார கிரகங்களும் பேரியலும் அப்படின்னு ஒரு வகுப்பு எடுத்தேன் அது பாதியிலே நிறுத்தி வச்சுருக்குறேன் எனக்கு இந்த வேலைப்பழு அதிகமான காரணம் இருந்ததுனால அது நான் நிறுத்தி வச்சேன் என்கிட்ட அந்த வகுப்பு படித்தவங்க எல்லாமே ஜோதிடர்கள் ப்ரொஃபஷனலாக ஜோதிட தொழில் இருக்கிறவங்க அவங்களுக்கு நான் சொன்னால் புரியும் இந்த வைகாசி மாதத்தில் ஏதோ ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி அந்த கிளாஸை அவங்களுக்கு முடிச்சு கொடுத்துடலான்னு நேரடியாக வர சொல்லி அவங்களுக்கு ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த கோச்சார கிரகங்களும் பேர் வகுப்பை ஃபினிஷ் பண்ணி விட்டுடலாம் ஒரு நாள் அது ஏற்கனவே அவங்க தொடர்பு இருக்கிறவங்க அவங்களுக்கு அது கொடுத்தரலாம் அப்படின்னு ஒரு முடிவுல இருங்க புதுசாக ஒரு வகுப்பு எடுக்கலாம் ஆனால் பட் என்னன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய எல்லா பக்கமும் படிச்சிருப்பாங்க மேக்ஸிமம் படித்தவங்களே திரும்ப படிக்கிறாங்க புதுசாக படிக்கிறவங்களுக்காக படித்தவங்க வேண்டாம் அவங்க நாலேஜே அவங்களுக்கு அது போதுமானதாகவே இருக்கும் நான் எடுக்கிற வகுப்பு புதுமையான ஒரு வகுப்பு அதுல வந்து பேசிக்ல இருந்து அவங்கள கொண்டு போகணும் அவங்கள ஒரு பேரியல் ஜோதிடரா மாற்றணும் அப்படின்னா பேசிக்ல இருந்து கொண்டு வரணும் அதாவது உங்க கலையை நீங்க மட்டும் வச்சுக்காம வெளியே எல்லாருக்கும் கொடுக்குறோம்னா அது ஏன்னா இந்த ஜோதிட துறை டெவலப் ஆகணும் அப்போ நான் இந்த பேரியல் வகுப்புங்கிறதுக்கு எடுத்தோடனே அதுக்கு போயிட முடியாது ஏன்னா அது ரொம்ப ரொம்ப ஹையஸ்ட் ரொம்ப ரொம்ப ஹையஸ்ட் அதுக்கு போய் நம்ம எடுத்தோடனே அதை கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஒன்றும் புரியாது ஜோசியை விளையாண்டாண்டு போயிடுவாங்க அப்ப பேஸ்ல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அதை கொண்டு வரணும் அடிப்படை ஜோதிடத்துல இருந்தே வரணும் அடிப்படை சும்மா கட்டம் பார்த்துக்க தெரிஞ்சா போதும் இது சூரியன் வீடு இது சந்திரன் வீடு இது செவ்வாய் வீடு அந்த நாலேஜ் இருக்கிறவங்களை நம்ம பதப்படுத்தி கொண்டு வந்துடலாம் எல்லாம் தெரிஞ்சவங்களை வந்து அவங்களுக்கு இது தேவையில்லை அது என்னை சுற்றி இருக்கிறவங்க ஒரு நூறு ஒரு ஐம்பது அறுபது பேர் இருக்காங்க அதை படிச்சாங்க அது நான் நிறுத்தியே ஒரு வருஷம் ஆச்சு நம்ம ஆதன் வந்ததுக்கு அப்புறம் நான் சுத்தமா அதை எனக்கு நேரம் இல்லாத காரணத்தினால இப்போ ஷெடியூலெல்லாம் வேறு மாதிரி மாற்றி நான் கொண்டு வந்திருக்கிறேன் ஸோ வைகாசி கடைசியிலேருந்து ஒரு புதுமையான ஒரு வகுப்பு எடுக்கலாம்ங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்திருக்கிறேன் ஒரு சண்டே நாளில் ஒரு ஜூம் மீட்டிங்லேயே ஒரு ரெண்டு மணி நேரம் அவங்களுக்கு பேஸில் இருந்து லக்கணம்னா என்ன அதெல்லாம் தெரியணும் பன்னெண்டு பாவகம் தெரியணும் நட்சத்திர காரகத்துவங்கள் தெரியணும் நட்சத்திரத்துக்குள்ள தான் பேரெல்லாம் ஒழிஞ்சிருக்கு நட்சத்திரத்துக்குள்ளே தான் பேர்கள் ஒளிஞ்சிருக்கு கிரகத்துக்குள்ளேயும் பேர் ஒழிஞ்சிருக்கு ராசிக்குள்ளே பேர் ஒழிஞ்சிருக்கு இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வந்து முழுமைப்படுத்த முடியும் அதுக்கு ரெண்டு வருஷம் அவங்க தயாரா இருக்கணும் வாரமானா அவங்க சண்டே சண்டே அவங்க ஜூம் மீட்டிங்ல ரெண்டு வருஷம் தொடர்ந்து அவங்க படிக்கணும் படிச்சா மட்டும்தான் அவங்க இது மாதிரி சொல்ல முடியும் நான் கிட்டத்தட்ட முப்பத்தாறு வருடம் படிச்சிருக்கேன் நான் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வருஷத்துக்கு மேல இந்த ஃபீல்ட்ல இருக்கேன் நான் இப்பதான் அந்த நிலைமையில சொல்றேன் ஒரு பத்து வருஷத்துக்கு அந்த ஜாதகம் பார்த்தவங்க இவரு அன்னைக்கு இப்படி சொல்லலையேன்னு அன்னைக்கு இந்த அறிவு எனக்கு இல்லையே அன்னைக்கு இந்த செம்மையான அறிவு அன்னைக்கு எனக்கு இல்லை எடுத்தோடனே எல்லாம் கத்துக்க முடியுமா அந்த பழைய நாலேஜ் தான் இன்னைக்கு ஈஸியா பேர் கேட்கறதுக்கு வசதியா இருக்கு சோ அத டெவலப் பண்ணி இப்ப கொண்டாந்துருக்கிறேன் அதுக்குன்னு ஒரு ஆக்சுவலா பேரியல் கலைன்னு வந்து அவங்கள தூண்டத்தான் முடியும் ஏன்னா லட்சம் கோடான கோடி பேர்கள் இருக்கு எல்லா பேரையும் நம்ம சொல்லி கொடுத்துட முடியாது இப்படிலாம் எடுக்கலாம்னு அவங்கள தூண்டத்தான் முடியும் அவங்கள தூண்ட வைக்கிறது தான் என்னுடைய வகுப்பு அது இந்த வைகாசி கடைசில அதை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன் அது இப்பயே அவங்க விருப்பம் உள்ளவங்க தொடர்பு கொண்டு அவங்க கான்டாக்ட் நம்பர் இல்லை என்னென்னு கேட்டிங்கன்னா யார் படிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியணும் அதனால் அவங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸு இதெல்லாம் அவங்க அவங்களுடைய ஐடி ப்ரூஃப் இல்லைன்னா ட்ரைவிங் ஐடி ப்ரூஃப் இதெல்லாம் எனக்கு கொடுத்து அவங்க அலுவலகத்தை தொடர்பு கொண்டு அவங்கள சேர்த்து ஒரு நாள் அறிமுக வகுப்பாக அப்புறம் தொடர்ச்சியாக சண்டே 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 கொண்டு போகலான்னு இருக்கேன் அதுக்கடையில் அந்த ஏற்கனவே பிரேக்கான வகுப்பு ஒரு நாள் நேரடியாக வர சொல்லி என்னுடைய அவங்களாம் என் கூட இருக்கிறவங்க ஸோ அவங்களுக்கு அதை தனியாக ஒரு நாள் கொடுத்து முடிச்சிடலாம் ஏன்னா யாருக்கு நம்ம குற்றவாளி ஆயிடக்கூடாது அதை முடிச்சு விட்டுலாம் ஒரு ஐடியால இருக்கேன் அந்த பேசிக் வகுப்பு ஏற்கனவே படிச்சவங்களுக்கு ஒரு பிரேக் இதோட ஜாயின் ஜாயின் பண்ணிக்குவேன் பண்ணி வச்சிருக்கிறேன் வகுப்புக்கு தொடர்பு கொள்றவங்களும் இதே நம்பர்ல தொடர்பு கொள்ள இதே நம்பர்ல தொடர்பு கொள்ளலாம் ஏன்னா ஏன்னா இதுல என்ன பிரச்சனை சிக்கல்னா எனக்கு மெயிலே பத்தாயிரம் மெயில் இருக்கு நான் எந்த மெயில பாக்குறது இன்னொன்னு இதுல எனக்கு என்ன பிரச்சனை என்னாமா காலைல பத்து மணிக்கு நாங்கள் ஃபோனை ஆன் பண்ணுறோம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபோன் வரும் என்னுடைய ஆஃபீஸ் ஃபோனை கையில் கொடுத்தா கீழே உடச்சி போட்டு போயிடுவீங்க ஏன்னா இத்தனை ஃபோன் வருது எப்போ அது ஃபோன் பேசுறதுன்னு அவ்வளோ ஃபோன்ஸ் வரும் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நாங்கள் கட் பண்ணி விட்றோம்னு நினைக்கிறாங்க இப்போ ஒரு கால் நான் பேசிகிட்ருக்கேன் நூறு கால் கண்டினியூவாக வருது ஆட்டோமேட்டிக்காக அது கட் ஆகுமா அவங்க என்ன நினைக்கிறாங்க நாங்கள் கட் பண்ணி விடுறோம்னு நினைக்கிறாங்க இன்னொன்று மெசேஜ் போட சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு வாட்ஸ்அப்போ செட்டு அஞ்சு செட்டு மாற்றியாச்சு ரெண்டு செல்ஃபோனு ரெண்டுமே மாற்றியாச்சு முப்பதாயிரம் முப்பதாயிரம் அதுலேயே ரெண்டு மூணு செட்டு மாற்றிட்டேன் அப்போ நெட் இப்படி ஆன் பண்ண உடனே மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும் அது எதை பார்க்குறது நாங்கள் மெசேஜ் போட்டேன் பார்க்கல நாங்கள் ஃபோன் பண்ணோம் நீங்கள் எடுக்கல ஃபேஸ்புக்கில் கமெண்ட் இதை தான் போடுவாங்க ஃபோன் எடுக்கல நாட் ரீச்சபுள் நாங்கள் தான் யூடியூப்லேயே போட்டிருக்கோமே காலையில் பத்து டு ஒன்றுன்னு பத்து ஒன்று தான் ஃபோன் அட்டன் பண்ண முடியும் என் நேரம் ஃபோன் அட்டன் முடிஞ்சா நான் பைத்தியமாகி போக வேண்டியதா என்கிட்ட என்னால பேச முடலம்மா நான் என்ன செய்ய என்கிட்ட என்னால பேச முடில எல்லாருக்கும் பார்க்கணுங்கிற தான் ஸோ இதை நம்ம மட்டுமே செய்ய முடியாது இது நிறைய பேர் கற்றுக் கொடுத்தா எல்லாரும் பார்ப்பாங்கல்ல எல்லாரும் பார்ப்பாங்கல்ல பேரியல் கலைன்னு வகுப்படுத்து கண்டிப்பாக சொல்லித்தர முடியாது ஏன்னா கோடான கோடி பேர் இருக்கு லொக்கேஷன் ஒன்னா ஈஸியா சொல்லலாம் ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷன் தான் இருக்கு அதுவுமே பிரபஞ்சம் பெருசு அதுவே ரொம்ப 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 பெருசு மணிலால இருக்கீங்களான்னு கேட்கறதுக்கு நமக்கு ஞானம் வேணும்ல மணிலான்னு ஒரு இடம் இருக்குன்னு தெரியும் தெரியணும்ல கேதா மணி புதன்தான் லா ரெண்டு சேர்ந்தா மணிலா இது எடுக்கிறதுக்கு ஞானம் வேணும்ல எனக்கு புதன் தான் சட்டம் தான் லா கேத மணி புதன் கேது சம்பந்தப்பட்ட மணிலான்னு நான் கேட்கணும்ல அந்த நாலேஜ் வேணும்ல அதை தூண்டத்தான் முடியும் அதுக்கப்புறம் அவங்கள தான் கம்பு சுத்திக்கிறேன் ஒரு ஒரு விஷயத்த நம்ம கற்றுக் கொடுக்குறோம் அவங்க அதை டெவலப் பண்ணிக்கிறோம் எங்களுக்கெல்லாம் உக்காரசா கத்து கொடுத்தாங்க யாரும் கத்துக் கொடுங்கல பாவகம் கத்து கொடுக்கலாம் பன்னெண்டு பாவகம் கற்றுக் கொடுக்கலாம் காலபுருஷ தத்துவம் கத்துக் கொடுக்கலாம் ஆனா பேரியல் கலைஞருக்கு கற்றுக் கொடுக்கறேன்னு உறுதியாக அதை நம்ம வந்து கற்றுக் கொடுத்தவங்க சொல்ல முடியாது அவங்கள தூண்டத்தான் முடியும் இதுதான் உண்மையான ஃப்ராங்க் இப்போ வங்கி பேர்கள்லாம் சொல்லிடலாம் கார் பேர்லாம் சொல்லிடலாம் நாளைக்கு புதுசாக ஒரு கார் வந்தா அதை எடுக்கிறதுக்கான விஷயத்த தூண்டி விடுறோம் அதை எடுக்கிறதுக்காக விஷயத்த தூண்டி விடுறோம் உங்களுக்கு பிறகு இந்த ஜோதிட முறை வந்து சிறப்பா இருக்கணும் அப்படின்னு நீங்க ரொம்ப விருப்பப்படுறீங்க நீங்க பேசுனதுல இருந்தே நாங்க இதை வந்து அவங்க நான் அவங்க படிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அவங்களே தெரிஞ்சுக்குவாங்கல்ல எட்டு கோடி பேருக்கு நான் பார்க்க முடியாது இல்லையா நான் நாங்க ஜாதகம் பாக்குறோம் நிறைய ஃபாரின்ல இருந்து பேசுவாங்க எனக்கு ஆங்கிலம் பேச தெரியாது தெரியாதுன்னா தெரியாதுதான் அதுக்காக நான் பொய் சொல்ல சொல்றீங்களா ஆங்கில புலமை எனக்கு இருக்கா இல்ல யாராவது ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்றாங்க ம் யாராவது ஒருத்தவங்க பண்ணுறாங்க இல்லைன்னா சார் எனக்கு தெரியாது சார் எனக்கு அந்த மொழி தெரியாது சார் நீங்கள் யாராவது டிரான்ஸ்லேட் பண்ணுங்க இப்போ இங்கே மலேசியா போயிருந்தேன் அங்கே மலாய் பேச எனக்கு தெரியுமா தெரியாது ஆனால் மலாய்க்கார்கிட்ட பூச்சவங்கள இருக்கீங்களான்னு கேட்குற அறிவு எனக்கு இருக்கு ஒருத்தர் தமிழ்காரர் ஒருத்தர் மலாய் மலாய்க்காரங்க ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க அப்போ அவர்கிட்ட கேட்குறேன் சார் பூச்சவங்கள இருக்கீங்களான்னு இவர் அவட்ட கேட்குறாரு பூச்சவங்கள இருக்கீங்களான்னு மலாயில் கேட்குறாரு ஆமாம் பூச்சவங்கள கேட்குறாரு அப்போ நான் பூச்சோங்குன்னு ஒரு மலை மலேசியாவில் அப்படி ஒரு லொக்கேஷனுக்கு நான் தெரியணும்ல ஸோ இது அவங்களுக்கு தூண்டுறது தான் அந்த கலை அது உ உறுதியாக அது பண்ணலான்னு இருக்கிறேன் எல்லாரும் நிறைய கேட்டதுனால வைகாசி மாதத்துலேருந்து பண்ணணும் டேட்டுக்கு அறிவிச்சிடுவேன் அந்த டேட்ல உங்களுக்கு முன்னாடியே இப்போயே உங்கள் தொடர்பு கொள்ளவும் தொடர்பு கொள்ளலாம் உங்கள் உங்கள் கலை வந்து அழியமும் அண்மையிலும் சிறக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டா அதை நான்மீகம் சார்பாக வாழ்த்திக்கிறோம் சேர்த்துமா